வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு அருமையான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜ் கிரேவி. இது வந்து சப்பாத்தி, பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். புலவ் வெரைட்டிஸ்க்கு, இல்லை வந்து ஜீரா ரைஸ், இந்த மாதிரிக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பரான சைட் டிஷ். நான் இன்றைக்கி இதை வந்து பச்சை பட்டாணியில் செய்கிறேன். நீங்கள் உங்களோட சாய்ஸ் ஆஃப் எந்த காய்கறி வேணாலும் வச்சு செய்யலாம், இல்லை பன்னீர் மஷ்ரூம் வச்சு செய்யலாம். ஆனால் இந்த கிரேவி செய்கிற மெத்தட் மட்டும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சூப்பரான கிரேவியாக இது இருக்கும். நான் இன்றைக்கி லஞ்சுக்கு டின்னருக்கு ரெண்டுத்துக்குமே சேர்த்து இந்த பீஸ் மசாலா செஞ்சுருக்கேன். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க, சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க, இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். நல்லா அடிகனமாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து சட்டி அடியில் பிடிக்காமல் இருக்கும், அதே நேரத்தில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பார்க்குறதுக்கே கிரேவி உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போது ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஏன்னா நான் 2 வேளைக்கும் சேர்த்து செய்ய போகிறேன். நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம், எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நீங்கள் வந்து ஒரு 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், 3-4 வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நல்ல பொடியாக கட் பண்ணி போடுங்க. இது வந்து லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன், ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட் ப்ரௌன் அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நான் மத்தியானம் லஞ்ச் வந்து ஒரு ஜீரா புலாவ், அது கூட இந்த கிரேவியும், அதேமாதிரி நைட்டு சப்பாத்திக்கு அப்படின்னு சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். ஸோ ஒரு கிரேவி செஞ்சிங்கன்னா நீங்கள் ஒரு நாள் வீக்கெண்டில் வந்து சட்டுன்னு ஒரு 30 நிமிஷத்தில் உங்களுக்கு லஞ்சு முடிஞ்சிடும், டின்னருக்கும் பாதி வேலை முடிஞ்சிடும். இப்போது ஒரு லைட் ப்ரௌன் அளவுக்கு வெங்காயம் வதங்கினோடனே 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். அப்போ வெங்காயம் இன்னும் கொஞ்சம் சட்டுன்னு நல்லா வதங்கி வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் நல்ல பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. சப்போஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இதில் சேர்ப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா இஞ்சியும் பூண்டும் கூட ஒரு 1 இன்ச் அளவு இஞ்சி, ஒரு 7-8 பல் பூண்டு, அதையும் நல்லா எவ்வளோ பொடி பொடியாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மூணுமே கூட நீங்கள் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் மட்டும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதாக சேர்த்துக்கிறேன். ஸோ பொடி கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பேஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ இப்போ இந்த அளவுக்கு ப்ரௌனாக வெங்காயம் வதங்கி வந்துருச்சு, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதையும் இந்த வெங்காயத்தோடு ஒரு நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடுவோம். அடுத்தது என்ன? கண்டிப்பாக தக்காளி தான். தக்காளி தான் உங்களுக்கு கிரேவிக்கு நிறைய, உங்களுக்கு நிறைய கிரேவி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தக்காளி போடணும். எப்பயுமே இந்த மாதிரி கிரேவி செய்யும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், தக்காளியை கட் பண்ணி போடாமல் ஒன்று நல்லா கொதிக்கிற தண்ணியில் தக்காளியை போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அந்த தோல் அப்படியே உறிஞ்சி வந்துடும். அப்போ உரித்து எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி ஒரு பியூரி மாதிரி ரெடி பண்ணி ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம கேரட் துருவோம் இல்லையா, அதில் தக்காளி அப்படியே துருவுனிங்கன்னா அந்த உள்ளே இருக்க பல்பெல்லாம் இந்த மாதிரி அழகாக வந்துடும், மேலே இருக்க தோல் உங்களுக்கு தனியாக வந்துடும். ஸோ தோலை நீங்கள் எடுத்துட்டு 4 தக்காளி அந்த மாதிரி நல்லா சீவி சேர்த்துருக்கேன். இப்படி சேர்க்கும் போது என்ன ஆகும்னா சீக்கிரமாக வதங்கிடும். டைம் உங்களுக்கு ரொம்ப நேரம் கட் பண்ணி போட்டோம்னா ரொம்ப நேரம் வதக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி நல்லா துருவிட்டு போட்டிங்கன்னா தோல் இல்லாததுனால நல்லா வதங்கி வந்துடும். நல்ல தக்காளி வதங்கிடுச்சின்னு எப்போ தெரியும்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய மசாலாஸ்லாம் சேர்க்குறோம். 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் செந்தூர் மல்லித்தூள் அதாவது தனியாத்தூள், அப்புறம் கடைசியாக 1 டீஸ்பூன் செந்தூர் கரம் மசாலா தூள். நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருக்கலாம், நான் தாளிப்புக்கு எதுவுமே போடலை. ஏன்னா நம்மளுடைய கரம் மசாலாவில் தேவையான எல்லா மசாலாஸும் இருக்குது, அதனால் தனியாக நீங்கள் தாளிப்புக்குன்னு எதுவும் போட வேண்டாம். சப்போஸ் உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பிரியாணி இலை எல்லாம் நீங்கள் தாளிக்கும் போதே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் சிம்மரில் வச்சு ஒரு மூடி வைங்க. நடுவில் பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். திறந்துட்டு தண்ணி ஊற்றி மறுபடியும் மூடி வச்சுடுங்க. நம்மளுடைய செந்தூர் மசாலாஸில் வந்து கிட்டத்தட்ட 18 வகையான மசாலாஸ் இருக்குது. உங்களுடைய சமையலை சுலபமாகவும் சீக்கிரமாகவும் சுவையாகவும் அதே நேரத்தில் ஃப்ரெஷ்ஷான மசாலாஸ், எந்த வித ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலர்ஸ், ஆடட் அடிட்டிவ்ஸ் இல்லாமல் உங்கள் வீடு தேடி வரும். வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் ஆர்டர் போட்டுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன்.
இப்போது பாருங்கள் எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சிடுச்சு. அதே நேரம் இந்த மசாலா பச்சை வாசனெல்லாம் நல்லா போயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ நீங்கள் காய்கறி எது வேணாலும் சேர்க்கும் போது நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை பட்டாணி சேர்க்குறேன். நீங்கள் சென்னா கருப்பு கொண்ட கடலை, வெள்ளை கொண்ட கடலை எது வேணாலும் சேர்த்து இதே டைப் கிரேவி நீங்கள் செஞ்சு பாருங்களேன். ஆனால் ஒரு ஒரு ஐட்டம் சேர்க்கும் போது அந்த கிரேவியோட ஃப்ளேவர் கொஞ்சம் மாறும். பட் பேஸ் கிரேவியோட மெத்தட் இதே மாதிரியே நீங்கள் செய்யலாம். இது வந்து ஆல்ரெடி ப்ரீ குக் பட்டாணி, அதனால் கொஞ்சம் சட்டுன்னு வெந்துடும். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக அப்படி தண்ணி ஊற்றிக்கலாம். எப்பயுமே தண்ணி சேர்க்கும் போது சுடுதண்ணி சேருங்க, பச்சை தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ தான் மெயினான விஷயம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7-8 முந்திரியை நான் பாலில் ஊற வச்சு அதை அப்படியே பாலோடு சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இருக்க இடத்துல இந்த ஃப்ரெஷ் க்ரீமெல்லாம் கிடைக்காது சிஸ்டர், அதுக்கு பதிலாக என்ன சேர்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இதை சேர்த்திங்கன்னா அவங்க உங்களோட கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாத கூட நீங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இந்த கிரேவியை செஞ்சிடலாம். அந்த ரெஸ்டாரண்ட் ஃப்ளேவர் கொண்டு வர்றது இந்த பேஸ்ட்டு தான். ஸோ இது ஒரு சின்ன டிப், சீக்ரெட், நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ அந்த பாலும் அந்த முந்திரியும் சேர்த்து அரைச்சதுனால உங்களுக்கு அந்த க்ரீமி ஃப்ளேவரும் க்ரீமி டெக்ஸ்சரும் நல்லா கிடச்சிடும். இப்போ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மறுபடியும் கொஞ்சம் பாலும் ஆட் பண்ணலாம், காய்ச்சி ஆற வச்ச பால், இல்லைன்னா கொஞ்சம் சுடுதண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக என்ன போடுவோம், ஃப்ரெஷ்ஷான கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டுக்குவோம். சில பேருக்கு கஸ்தூரி மேத்தியும் கிடைக்கலையா, ஒன்றுமே தேவையில்லை, நல்லா பொடியாக நறுக்குன கொத்தமல்லியை சேர்த்து இறக்கிடுங்க. சில பேர் கஸ்தூரி மேத்தி ஃப்ளேவர் பிடிக்கலனாலும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்து அப்படியே சிம்மரில், ஃபுல் சிம்மரில் ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. அதுக்கு முன்னால் 1 டீஸ்பூன் இந்த பட்டர் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் வரும். இது ஒரு ஆப்ஷன் தான். கரெக்டாக 5 நிமிஷம் ஃபுல் சிம்மரில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் சூப்பரான பீஸ் மசாலா கிரேவி நமக்கு ரெடி. நீங்கள் இதே மசாலாவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் என்ன போட்டு செஞ்சீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்கள். இப்போ இதுக்கு காம்பினேஷன் சூப்பரான ஒரு காம்போவாக நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது ஜீரா புலாவ். இந்த ஜீரா புலாவ் கூட இந்த பீஸ் மசாலா கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை வெஜ் பிரியாணிஸ் எது கூட வேணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸில் வச்சு சாப்பிட்டா கூட நல்லா தாங்க இருக்கும். ப்ளெயின் பாஸ்மதி ரைஸ் வடித்து வச்சுட்டு கூட இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கூட கொஞ்சம் சாலட் வச்சுக்கிங்க, ஒரு கம்ப்ளீட் மீலாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மத்தியானம் இதுதான் லஞ்சு, நைட்டுக்கு இதே கிரேவி சப்பாத்தி கூட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபேன்டாஸ்டிக் ரெசிபியோட பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.